हाई गाइस नम चल इन पाकपोना गोपुर एमपिपेटी रेडिंग अप्डेट दा क्लेम पड़ी नम्बर गोपुर एमपिपेटी अग बैक बैक स्किन अब इन ऊर्पट रिवार्ड को अंत रीडिंग अप्डेट पे ना वीडियो पाकपो वीडियो रोमे यूस्फुला अब नम्बर गोपुर एमपिपेटी रीडिंग मुझे वीडियो को मैं एल्त शेयर पड़ी शेयर पड़ी विटिपा कंपा रीडिंग रोम यूस्फुला सर वांग नम ओर अप्डेटा पाक फर्स्ट नम्बर इनकी गोपुर एमपिपेटी रीडिंग को रीडिंग अप्डेट பத்தினம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால நமக்கு முழுசா ஒரு பிக் அப்டேட் என்னன்னா நமக்கு கேம் கேமிங் மூலமா ரீடிம் கோட் கிடைச்சிருக்கு அதையும் பார்க்கலாம் சரி வாங்க நமக்கு ஓவர் அப்டேட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வர போற ஒரு நியூ டாப் அப் ஈவென்ட் இந்த டாப் அப் ஈவென்ட் போய் டே அத முன்னிட்டு குடுக்குறாங்க வர போற 17 ஆம் தேதி இந்த எமோட் வந்து 500 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இந்த லூட் பாக்ஸ் வெறும் 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல நமக்கு வர போற 17 ஆம் தேதி லான்ச் பண்றாங்க இந்த எமோட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க ஒரு எஃபெக்ட்டோட எமோட் வேற லெவல் பயங்கரமா கொடுத்திருக்காங்க எமோட் நமக்கு வரப்போற 17 ஆம் தேதி நியூ டாப் அப் ஈவென்ட் லான்ச் ஆகுது சர்வகே நமக்கு வரப்போற 17 ஆம் தேதி உள்ள டாப் அப் ஈவென்ட் அப்டேட் பத்தி பாத்துட்டீங்க அதுக்கு அப்புறம் 22 ஆம் தேதி ஒரு டாப் அப் ஈவென்ட் வருது அந்த டாப் அப் ஈவென்ட் பாத்தீங்கன்னா இந்த கார் ஸ்கின் 100 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல அது கீழ பாத்தீங்கன்னா குளோவல் குளோவல் பாத்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப் அப் ஈவென்ட்ல லான்ச் பண்றாங்க இந்த ரெண்டு டாப் அப் ஈவென்ட்டுமே நமக்கு 17 ஆம் தேதி 22 ஆம் தேதி அந்த ரெண்டு இத பார்ட்டா கொடுத்திருக்காங்க இது ஒரு சூப்பரான போயடி 2.0 உள்ள டாப் அப் ஈவென்ட் ரிவார்டு ஓகே நமக்கு வரப்போற 22 ஆம் தேதி உள்ள இந்த குளோவல் இந்த ரெண்டு கார் ஸ்கின்னுமே அதாவது ஒரு கார் ஸ்கின் ஒரு குளோவல் இந்த ரெண்டு ரிவார்டுமே நமக்கு வரப்போற 22 ஆம் தேதி நியூ டாப் அப் ஈவென்ட் லான்ச் ஆகுது 22 ஆம் தேதியில இருந்து 26 ஆம் தேதி வரை ஒரு 5 நாள் கொடுத்திருக்காங்க ரீடிம் கோட் நமக்கு இன்னைக்கு கரினா ப்ரீவியர்ல இருந்து கோப்ரோ எம்பி பாட்டிக்கு கேன் கேமிங் மூலமா ரீடிம் கோட் கொடுத்திருக்காங்க அந்த ரீடிம் கோட நாம க்ளைம் பண்ண போறோம் ட்ராகோ எம்2 நமக்கு ரிட்டர்ன் அப்டேட் பண்ணிருக்காங்க அது நமக்கு நியூ ஃபேடன் வில்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பர்சேஸ் பண்ணிருப்பீங்க சில பேர் டைம் அண்ட் இல்லாம பர்சேஸ் பண்ணாம இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ற மூலமா 500 டைமண்ட் நீங்க ஃப்ரீ பேர் யுஐடி கொடுத்து அப்படியே க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சூப்பரான வின்ஸ் ஆப் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஃப்ரீ பேர் யுஐடி மட்டும் தான் கேட்பாங்க அது கொடுத்து 500 டைமண்ட் அப்படியே க்ளைம் பண்ண வேண்டியதான் வேற எதுமே பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் வின்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வேற எதுமே கிடையாது அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கனா ரிவார்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுக்குள்ள பாத்தீங்கனா 500 டைமண்ட் கொடுத்திருப்பாங்க அது டிக் மார்க் கொடுத்து கீழ உங்களோட ஃப்ரீ ஃபயர் யுஐடி டைப் பண்ணி க்ளைம் பண்ணாலே போதும் வேற எதுமே பண்ண தேவையில்ல அடுத்த செகண்ட் உங்களோட அக்கவுண்ட்க்கு 500 டைமண்ட் உடனே க்ளைம் ஆயிடும் ஆல்ரெடி நீங்க வின்ஸ் அவர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினா அதை டெலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது கொடுக்காதீங்க நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கனா ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்பதான் உங்களோட அக்கவுண்ட்க்கு 500 டைமண்ட் உடனே க்ளைம் ஆகும் இதுக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 4800 பேர் 500 டைமண்டை எர்ன் பண்ணிருக்காங்க நீங்களும் டைமண்டை எர்ன் பண்ணிக்கிடுங்க அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சரி ஓகே நமக்கு லெஜெண்டரி பண்டில் நமக்கு நியூவா லான்ச் பண்றாங்க அந்த பண்டிலோட அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாலு கலர்ல ஒரு லெஜெண்டரி பண்டில் நியூவா லான்ச் ஆகுது அதுல உள்ள எமோட் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்க அந்த அப்டேட் பத்தி பார்த்துட்டு அது நமக்கு எப்போ லான்ச் பண்றாங்க அதுல உள்ள டேட் எல்லாமே கன்ஃபார்மா கொடுத்திருக்காங்க அந்த அப்டேட் பத்தி நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லெஜெண்டரி பண்டிலோட ரிவ்யூ பத்தி பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் நாலு எமோட் கொடுக்கறாங்க அந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நாலு எமோட்டோட சிம்பிள் கொடுத்திருக்காங்க நமக்கு நாலு எமோட்டுமே ரொம்ப சூப்பரா வேற லெவல் பங்கமா கொடுத்திருக்காங்க அதனால நமக்கு இந்த லெஜெண்டரி பண்டில் பொறுத்த அளவுல கோபுர விட இந்த உள்ள பண்டில் எமோட் எல்லாமே இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க இது நமக்கு போயடி முன்னிட்டு லான்ச் பண்றாங்க இந்த பண்டிலோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா கொடுத்திருக்காங்க ஏன்னா நமக்கு பண்டில் கலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்க எல்லோ அது போக ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க கிரீன் கலர்ல ஒன்று கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் நமக்கு நாலு கலர்ல இந்த லெஜெண்டரி பண்டில் கொடுத்திருக்காங்க ஒரு தரமான ஒரு பண்டில் அது போக நமக்கு பண்டிலோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா அதுல உள்ள பேக் சைடு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் பயங்கரமா கொடுத்திருக்காங்க அதுல உள்ள அந்த ஃபயர் அப்படி தீய எரியுது பாத்தீங்களா அதான் ஒரு கெத்தா கொடுத்திருக்காங்க இந்த பண்டில் பொறுத்த அளவுல பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு போயடே 2.0 ஒரு வெறித்தனமான ஒரு கோபுர பண்டில் மாதிரி இந்த ஒரு லெஜெண்டரி பண்டிலும் லான்ச் பண்றாங்க நமக்கு எப்போ லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டரை பத்தி பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இதோட கலரோட சேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அதாவது எல்லாமே ப்ளூ கலர் லைட் ப்ளூ கொடுத்திருக்காங்க இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரோஸா இருக்கு ரெட் பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டோட கொடுத்திருக்காங்க ஆக மொத்தம் நமக்கு ஒரே பண்டில்ல நாலு கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ்
பண்ற இந்த ஒரு லெஜெண்டரி பண்டல் நம்மளுக்கு இந்த டைம் லான்ச் பண்றாங்க. இது எப்போ லான்ச் ஆகுது அப்படி கேட்டீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரை இது நம்மளுக்கு வரப்போற ஒரு நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட்ல லான்ச் ஆகுது. ஒரு நியூ லெஜெண்ட் பண்டல் நம்மளுக்கு நியூவா லான்ச் பண்றாங்க. நவம்பர் 20ஆம் தேதி இந்த பண்டல் அப்படியே நம்மளுக்கு நியூவா நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட் லான்ச் ஆகுது. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த பண்டலோட அப்டேட் அது போக இந்த பண்டல் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ எல்லாம் பார்த்திருப்பீங்க, பயங்கரமா இருந்திருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோபுரா எம்பிபியோட ரீடிங் கோட் அப்டேட் பத்தி பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மட்டும் ஃபுல்லாவே பாருங்க, ஏன்னா ரீடிங் கோடு கண்டிப்பாக மிஸ் ஆயிடக்கூடாது. நீங்க பண்றது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்தது ஒரு ரீடிங் கோடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 ரீடிங் கோடு கொடுக்குறாங்க. அதுல நம்மளுக்கு கோபுரா எம்பிபியோட அந்த ரீடிங் கோடும் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு முக்கியமான ஒரு ஹெட்லைன் அப்டேட், வேற லெவல்ல சூப்பரான ரீடிங் கோடு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது பார்க்க நம்மளுக்கு ஒரு நியூ பெட் லான்ச் பண்றாங்க. இது ஒரு ரேபிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நியூ பெட். இதுக்கு என்ன பவர் அப்படி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு HP-ல இருந்து HP-க்கு உங்களுக்கு பவர் அப்படியே மாத்தி கொடுக்கும். அதாவது மெடிக்கேட் தேவையில்லை, இனிமேல் இந்த பெட் இருந்தாலே போதும் உங்களுக்கு மெடிக்கேட் தானாலே ஏறிட்டு இருக்கும். நீங்க நார்மலா ஒரு காளான மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், காளானை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே HP-யே கன்வெர்ட் ஆயிருது. இது ஒரு சூப்பரான நியூ பெட், இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இதோட பவர் ஒருத்தா ஒருத்தலையா அப்படிங்கறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இதை பத்தி நம்ம ஃபுல் அப்டேட் பார்த்துட்டோம். நம்மளுக்கு நியூ பெட் எப்போ லான்ச் பண்றாங்க அந்த மேட்டர் இன்னும் லீக் ஆகல, கண்டிப்பா லீக் ஆன அடுத்த செகண்ட் நம்ம சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோப்ரா ரீடிங் கோடு வேற லெவல்ல நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு ரீடிங் கோடு வரப்போகுது. கெயின் கேமிங், லோகேஷ் கேமர் பெரிய பெரிய சேனல் மூலமா கொடுக்குற இந்த ரீடிங் கோடு கரீனா தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் கோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கோப்ரா அது போக நம்மளுக்கு அந்த பைக் ஸ்கின், அது போக பேக் பேக், இது மாதிரி ஒரு 4-5 ரிவார்டு மொத்தமா சேர்த்து ரீடிங் கோடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு 4 ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க. 4 கிட்டத்தட்ட ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைமிங் உண்டு, அந்த டைமிங்ல சில ரீடிங் கோட் எல்லாம் முடிச்சிருச்சு. இவன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபுரம் எம்பிபடியோட ஒரு ரீடிங் கோட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு லிமிட் தான், ஆனால் லிமிட்டா இருந்தாலும் நம்மளுக்கு சில பேருக்கு பர்மனெண்டா கிடைச்சிருக்கு, அது போக நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல நம்மளுக்கு முக்கியமா ஒரு பிக் அப்டேட் என்னன்னா நம்மளுக்கு ரீடிங் கோடு கொஞ்சம் குயிக்கான முறையில கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல நம்மளுக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு ரீடிங் கோட் பாத்தீங்கன்னா கேன் கேமிங் மூலமா அந்த ரீடிங் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த ரீடிங் கோட் உங்களுக்கு ஷோ காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது போக நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி நானும் அதே மாதிரி கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ணதுனால நம்மளுக்கு ஃப்ரீயாவே கோபுரம் எம்பிபி கிடைக்கல, அந்த பேக் பேக் தான் கிடைச்சிருக்கு. பேக் பேக்கோட ரீடிங் கோட் தான் கொடுத்துருக்காங்க. கோபுரம் பண்டல் ரீடிங் கோடும் அதுவும் நம்மளுக்கு கொடுக்க தான் போறாங்க. அதை கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நம்மளுக்கு கொடுக்கறது கன்ஃபார்ம் தான். ஏன்னா நம்மளுக்கு நேற்று இருந்து ஸ்டார்ட் பண்ணது 10ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி நவம்பர் வரை நம்மளுக்கு இந்த பர்மனெண்டா 10,000 பேருக்கு ரீடிங் கோட் கொடுக்கறதாக கரீனா தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி கோபுரம் எம்பிபி, அது கூட நம்மளுக்கு முக்கியமான அந்த பேக் பேக் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. 10,000 பேருக்கு கோபுரம் எம்பிபி நேற்று இன்னைக்கும் நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் கூட லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படி எனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நம்மளோட சேனலில் வீடியோ வந்துடும், அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபுல் கேரண்டி. அதனால நம்ம சேனலில் ரீடிங் கோடு கண்டிப்பாக வந்த அடுத்த செகண்டே வந்துடும். அதுக்கு நீங்கள் பண்ணுறது நம்ம ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். வீடியோ வந்து அடுத்த செகண்டே நீங்கள் ரீடிங் கோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. M10 நம்மளுக்கு ரிட்டர்னில் வந்திருக்கு, அந்த நியூ ஃபேட் அண்ட் வீல். அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலியமாகவே 500 டைமண்ட் நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கிடலாம். மிஸ் பண்ணாமல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.